ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மெசேஜ் கேட்டிருக்கீங்க உங்கள் அத்தை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்க கூட நல்லாவே இருக்காங்க. இன்னும் ரெண்டு நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருந்து ஏறிட்டுதான் இருக்கு. ஆமாம், மருந்து ஏறிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிப்ஸ் ஏறதுனால சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முன்னைக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்கன்னா அது எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் செப்பூண்டி. ஹாய். ஹாய், சாப்பாடு விட்றோம். செப்பு வாங்கி சாப்பிட்றாங்க. செப்பு கார குழம்பு செஞ்சிருக்கணும். காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். உப்பு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உப்பே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுகர் லெவல் ஏறி இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்காங்க. இனிமேல் உப்பு போடாது தான் சாப்பிடணும், கொஞ்சம் கூட சேர்த்துக்கூடாதா? கொஞ்ச நாளைக்கு வந்தியா சாப்பிட்றியா? ஆமாம், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கேண்டீன். ஆமாம், ஹாஸ்பிட்டல் கேண்டீன் எல்லாம் புரிய வந்து நான் வீட்டில் எல்லாம் செஞ்சுருக்கேன். எல்லாமே வீட்டில் செஞ்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவேன். என் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. நாலஞ்சு நாளே எங்கள் அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான். நிறைய நாளே எனக்கு ஒரு வீட்டு சாப்பாடு தான் சென்று கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப லாங் விட்டதுனால டெய்லி வர முடியல, அதுவும் இவனை வச்சுட்டு கண்டிப்பாக வரவே முடியல. பாய் சார்.